Zahira Kalluri 125 ஆண்டுகளை கொண்டாடும் இத்தருணத்தில் எமது இன்றைய வருடாந்த பரிசளிப்பு விழாவில் சுமார் 300 மாணவர்கள் கௌரவிக்கப்படுகின்றனர். கொழும்பு ஜாஹிரா கல்லூரி ஒரு நீண்டதொரு கலை பாரம்பரியத்தை கொண்ட ஒரு முன்னோடி கல்லூரியாக காணப்படுகின்றது. இங்கு எமது பாராளுமன்றத்தில் அங்கத்துவம் பெற்ற முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களான ஆனந்த சங்கரி போன்ற பல்வேறு எமது சகோதர இனங்களைச் சேர்ந்த மாணவர்களும் இங்கு கற்று எமது கல்லூரிக்கும் நாட்டிற்கும் சமூகத்திற்கும் பெரும் கௌரவத்தையும் நன்மதிப்பையும் பெற்றுத்தந்துள்ளமை எமக்கு அவதானிக்கக்கூடிய விடயமாகும். இந்த கல்லூரி பல்வேறு கலாநிதிகளை பல்வேறு துறை சார்ந்த நிபுணர்களை உருவாக்கியுள்ளது. இந்த வகையில் கலாநிதி எம்ஏஎம் சுக்ரி, டாக்டர் எம்எஸ்எம் அனஸ் இது போன்ற பல்வேறு அறிஞர்களை இன்று நாம் நினைவு கூறலாம். அவ்வாறே எமது மாணவர்கள் பல்கலைக்கழகங்களில் பல்வேறு துறைகளுக்கு அனுமதி பெற்று வருவதும் எமது கல்வித்துறை அடைவுகள் சற்று முன்னர் இருந்ததை விடவும் முன்னேறி வருவதும் அவ்வாறே எமது கல்லூரியின் உதைப்பந்தாட்டு அணி இன்று கூட சர்வதேச மட்டத்தில் மட்டுமன்றி தேசிய மட்டத்திலும் அவர்களது அங்கத்துவத்தையும் பிரதித்துவத்தையும் நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. இவரிடம் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற உதைப்பந்தாட்ட போட்டியில் கூட அகில இலங்கை ரீதியில் எமது உதைப்பந்தாட்ட அணி சிறந்த முறையில் விளையாடி அகில இலங்கை மட்டத்தில் அவர்கள் சாம்பியன் அணியாக தேர்வு செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கதாகும். இந்த வகையில் எமது கல்லூரி கடந்த காலங்களில் காணப்படாத கல்வித்துறை சார்ந்த விடயங்களுடன் இன்னும் கல்விக்கு உறுதுணையாக அமையக்கூடிய புறக்கிருத்தி நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டுள்ளது. இந்த வகையில் எமது கல்லூரி ஆக்காய் சென்ற சுவடிக்கூடத்தை கொண்டுள்ளது, சிறந்ததொரு நூலகத்தை கொண்டுள்ளது. அண்மையில் ஸ்விமிங் பூல் போன்ற இவ்வாறு விளையாட்டுத் துறைகள் சுமார் 30க்கும் மேற்பட்ட விளையாட்டுத் துறைகள் மாணவர்களுக்கு நல்லதொரு பயிற்சிக் களத்தை வழங்குகின்றன. அவ்வாறே தமிழமுதம் என்ற ஒரு சஞ்சிகை தொடர்ந்து எமது தமிழ் பிரிவு வெளியிட்டு வருகிறது. தமிழ் மாணவர்கள் தமது கலை நிகழ்ச்சிகளை தமது தமிழ்ச்சங்கம் ஊடாக சிறந்த முறையில் அரங்கேற்றி வருவதும் ரோயல் கல்லூரி இது போன்ற தலை சிறந்த கல்லூரிகளுடன் அவர்கள் சிறந்த உறவை வைத்து தமது இலக்கிய முயற்சிகளை முன்னேற்றி அவர்களுடன் சம பங்கேற்று இந்த இலக்கிய முயற்சிகளுக்கு புத்தாக்கம் வழங்குவதையும் நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. எமது கல்லூரியின் அதிபர் சட்டத்தரணி ரிஜி மரிக்கார் அவர்களின் தலைமைத்துவத்தில் எமது பாடசாலை சிறந்த முறையில் பல்வேறு துறைகளிலும் குறிப்பிடத்தக்க சாதனைகளை நிலைநிறுத்தி வருவது எமக்கு இங்கு பெருமையுடன் குறிப்பிடக்கூடிய விடயமாக அமைகிறது. For most of us, and I'm very sorry for the inconvenience. I wish to extend my congratulations and the best wishes to all the prize winners. கல்லூரிகளிலும் பாடசாலைகளிலும் நடைபெறும் விசேட நிகழ்வுகளை எமது உலகளாவிய பூகோள கிராமத்தில் வாழக்கூடிய அனைத்து தமிழ் மக்களுக்கும் சிறந்த முறையில் முன்வைக்கின்ற லங்காசிரி ஊடகத்துறையினருக்கு எமது விசேட நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அந்த குழுமத்தின் அனைத்து உறுப்பினர்களை எமது நன்றி பெருமிதத்துடன் நினைவு கூறுகிறோம்.